தமிழ் தேனி. வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்று நாம் பேச போகிறது என்னென்னா, இன்னைக்கு நடந்த நீயா நானா பற்றி. இரண்டு வாரங்களுக்கு முன்பாக நடந்த நீயா நானால பெண்கள் பேசியதை பற்றியும், அந்த மகள்கள் அவங்களுடைய அம்மாக்களிடம் கேட்ட விஷயங்களை பற்றியும், அந்த மீம்ஸ், அந்த கமெண்ட்ஸ், அந்த வீடியோஸ், அதனால ஏற்பட்ட விளைவுகள், அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள், இது எல்லாத்தையுமே தெரிவிக்கிறதா தான் இன்றைய நீயானான ஷோ இருந்துச்சு. ட்ரூத்தாக பேசணும்னா, நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் அடமெண்ட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேனாக்கா, அந்த பெத்த தாய்கிட்ட அந்த சகோதரி எனக்கு தேவை அப்படின்றத கேட்டு வாங்குறாங்க. என்னடா இவன் அந்த பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளே ஃபேக்டாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அஜித் ரசிகன்ட்டையோ, ஒரு விஜய் ரசிகன்ட்டையோ, ஒரு சூப்பர் ஸ்டார் ரசிகன்ட்டையோ, ஒரு கமல் ரசிகன்ட்டையோ போய் உங்களுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, என் தலைவர்கூட ஒரே ஒரு செல்ஃபி, ஒரே ஒரு தடவை அவரை பார்த்துட்டா போதும் அப்படின்னு சொல்கிற எத்தனையோ ஃபேன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது கற்பனை தான். அவங்கள பார்க்கலாம், பார்க்க முடியாமலும் போகலாம், இல்லை அவங்க கூடயே சேர்ந்தே இருக்கிற மாதிரி உள்ள சிச்சுவேஷன்ஸும் வரலாம். ஆனால் இப்படி நடந்தால் நல்லாயிருக்குமே அப்படி. ட்விட்டர் அப்படின்ற ஒரு எண்ணம் எடுத்து பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேர் ஃபாலோஸ் பண்ணுறாங்க, எத்தனையோ பேரை எத்தனையோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, நானே எத்தனையோ பேரை ஃபாலோ பண்ணுறேன். அந்த ஃபாலோஸில் எத்தனையோ விதத்தில் ஒவ்வொரு ஆக்டர்ஸ்டையும் நம்ம வந்து லிங்க் வச்சுக்க முடியும் அப்படின்றனால, நானும் எப்படியாவது சினிமாவில் ஒரு ஸ்டார் ஆயிடணும், நான் என்னையும் நீங்கள் வந்து நடிக்க கூப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த ட்விட்டரில் நம்ம அப்படி போடுறதுனால உடனே அந்த, இப்போது சிவகார்த்திகேயனோ இல்லை மாதவன் சாரோ உடனே உங்களை வந்து கூப்பிட்டு அப்படியே வச்சு பாராட்டி உங்களை வச்சு படம் எடுத்து அவங்க கூட உங்களை நடிக்க வைக்க போகிறது இல்லை. இருந்தாலும் ஒரு ஆசை, நடந்துடாதா சந்தோஷமாக இருக்குமே, இது நடந்துட்டால் சந்தோஷமே அப்படின்ற ஒரு சின்ன ஆசை தான். அந்த மாதிரி தான் நான் அந்த பெண்கள் பேசினதை பார்த்தேன். எனக்கும் உண்மையை சொல்லணும்னா, எனக்கும் அவங்க பேசும்போது கோவம் வந்துச்சு. 325 நாள், 325 சேலை வேணும் அப்படின்னா கேட்கும்போது எனக்கு கோவம் வந்துச்சு. என்னம்மா அந்த பொண்ணு இப்படிலாம் பேசுது, 325 நாள், 325 சேலை யார் வாங்கி கொடுப்பா? அதுக்கப்புறம் நீ வேணால் கடங்காரன் ஆகிக்க, உன் பிள்ளை கடங்காரன் ஆகிக்கட்டும், யார் வேணால் கடங்காரன் ஆகிக்கங்க. இது அவங்க பேசினாங்க, பேசினது தெளிவாக சரியானது தான், அவங்க பேசினது கரெக்டான வாதம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் அதுக்கு நம்ம க்ரியேட் பண்ண மீம்ஸ், அதுக்கு நம்ம வெளியிட்ட அந்த வீடியோஸ், ரெக்கார்ட்ஸ், எவ்ரி திங் ஹர்ட்ஸ் தம், என்னையே ஹர்ட் பண்ணிச்சுங்க. ஐயோ, ஆயிருந்தா இருந்தாலும் அது ஒரு பெண், அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம தமிழக இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவானவங்க. ஏன் அப்படின்னு எந்த விஷயத்தில் அப்படின்னா, இப்போ ஜல்லிக்கட்டு விஷயத்துலலாம் அந்த போராட்டங்கள்லாம் நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா, பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு தெளிவான ஒரு போராட்டத்தை யாருமே இதுக்கு மேலே பார்ப்பாங்களான்னு தெரில. இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்றதையும் நான் சந்தோஷமாக நினச்சி பார்க்குறோம். அப்படி ஒரு இது, அப்படி ஒரு விஷயமாக தான் அந்த போராட்டங்களில் நம்மளுடைய இளைஞர்கள். அப்போ வந்த மீம்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு, அவங்களுடைய நியாயமான கருத்துக்களை வெளிப்படுத்துகிறதா இருந்துச்சு. ஆனால் யாரையும் தரக்குறைவாக பேசலைன்னு நினைக்கிறேன். பட் இந்த தடவை நம்ம பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு நினைக்கிறேன். மீம்ஸ் எல்லாம் பயங்கரமாகவே இருந்துச்சுங்க, பயங்கரம்னா மகாபயங்கரமாக இருந்துச்சு. அசிங்கமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் கூட யூஸ் பண்ணி மீம்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்த மீம்ஸ் வந்துருச்சு. ஸோ எனக்கு என்னென்னா, அவங்கள்ட்ட நேரடியாக என்னால் மனு கேட்க முடியாது, ஏன்னா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் எல்லாருமே நம்மளுடைய பிளட்ஜ் எடுக்கும்போது சொல்கிறோம், ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு. ஸோ நம்ம பிரதரோ நம்ம சிஸ்டரோ அப்படின்னு பார்த்து நம்ம பண்ணியிருந்தோம்னா, இந்த மாதிரி ஒரு மீம்ஸ் க்ரியேட் ஆகாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு நம்ம தோணுது. இருந்தாலும் அங்கே நடந்த அவ்வளவு விஷயங்களுக்காகவும், நடந்த மீம்ஸ்க்காகவும், அதை க்ரியேட் பண்ணவங்க சார்பாகவும், நான் அந்த சிஸ்டர்ஸ்ட்ட,
அந்த அக்காங்கள்ட்ட அந்த தங்கச்சிங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் இப்படி ஒன்று வராது அப்படின்றதுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம அண்ணன் தான் அப்படின்னா ரொம்ப தெரியாது, அதாவது ரொம்ப கருணை உள்ள ஒன்று படைத்தவங்க. அதனால் ஒரு சின்ன வீடியோவுமே அவங்க வந்து ரொம்ப அடித்து விட்டு அந்த வீடியோவையும் கேட்டு அதுக்கும் ஒரு மீம், எனக்கு எத்தனை மீம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல, அதான் உண்மை. ஸோ நதிங், அவங்க எல்லாருடைய சார்பாகவும் மன்னிப்பை கேட்டுக்கிறேன். இனிமேல் இப்படி ஒன்று நடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் நியானா ஃபார் டேக்கிங் திஸ் அஸ் அன் டாபிக் ஆன் திஸ் டே. இந்த நாளோட டாப்பிக்கை அதை எடுத்தது நன்றி. ஏன்னா இது பலரோட மனசை ஹர்ட் பண்ண விஷயமாகவும் இருந்துச்சு, அது சார்ந்தவங்களையும் சாராதவங்களையும் பயங்கரமாக பாதிச்சுது. அதுக்கு ஒரு முடிவை விஜய் தொலைக்காட்சி வழங்கினதுக்கு நன்றி. என்னடா விஜய் தொலைக்காட்சின்னொடனே அவன் விஜய் தொலைக்காட்சியை ஆரம்பிச்சு விட்டான் அப்படின்னு நம்ப ஏன் நினைக்காதீங்க. பட் இட்ஸ் குட், அண்ட் இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இவ்வளவு நேரமாக பேசினதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. Blue eyes crying in the rain.